அமராவதின்ற படத்தை ஸ்கிரிப்டு என்கிட்ட வந்து சொல்ல சொல்ல செல்வா கிட்ட சொன்னேன், நீ யாரை ஒன்றாலும் தேர்ந்தெடுத்து புது முகங்களை வச்சு பண்ணுன்னேன். ஆனால் அவர் சிலரை கொண்டு வந்தார், அதில் எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கல, விட்டாச்சு. அதுக்கப்புறம் 45 நாள் ஊட்டியில் ஷூட்டிங் போனது, நமக்கு டைம் ஆகிடுது, ஜனவரிலேயே போய் ஆகணும் அப்படின்றதுனால நாங்கள் அவசரமாக ஒரு ஆளை கதாநாயகனை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சோம். அதில் சங்கவியே நான் தான் தேர்ந்தெடுத்தேன். அவர் பாக்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஃபோட்டோ, சங்கவியை தேர்ந்தெடுத்து. அவள் பேர் ஜீவா, சொந்த பேர், என்னுடைய டாக்டர் பேர் தான் சங்கவியின் பேரை வச்சேன் அவளுக்கு. அதனால் அவள் அனுப்பிச்சதில் சங்கவி கரெக்டாக பண்ணால், ஆனால் அங்கே போனவுடனே நாங்கள் போட்ட புதுமுகம் ஒருத்தர் சரியாக நடிக்காதனால ஒரே வாரத்தில் எனக்கு செல்வா ஃபோன் பண்ணிட்டார். இது போல் சார் இவன் சரியாக பண்ணலை, ஒரு வாரம் வேஸ்ட்டாக போச்சு, நான் ஒரு ஆடில் பார்த்த மாதிரி இல்லை, தெலுங்கு படத்தில் ஒருத்தர் நடிக்கிறார், அவரை எப்படியாவது கூட்டுவாங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் அப்போ தேட சொல்ல தான் பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் நடிக்கிற ஷூட்டிங்கில் நான் போய் பார்த்தேன். அவர் தான் அஜித்து, புரியுதா? பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்க சொல்ல அந்த மேனேஜர்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்ல, இப்போ இவர் இப்போ தான் சார் முதல் நடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப வாலாக இருக்கிறான் சார், நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு. சரி சரி நான் பார்க்குறேன் பவர்னு கூப்பிட்டு அவரை விசாரிக்க சொல்ல, அவர் சொன்னார், சார் எப்போ சார் ஷூட்டிங்? தமிழ் படத்தில் தான் நான் நடிக்கணும் வந்தேன், எனக்கு தெலுங்கு படம் கட்டிச்சு நடிச்சிட்ருக்கேன், எப்போ சார் ஷூட்டிங்னு தான் கேட்குறாரு. நாளைக்கே போகலாம்பா அப்படின்னா, அப்போது நைட்டோடு நைட்டு அந்த சாங்கை முடிச்சுட்டு அவன் காலையில் என் கூட வர்றதுக்காக ட்ரை பண்ணும். அது அப்போ முதல்ல அவனை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, அஜித்தை எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டார். தொழில் மேலே அக்கறை எப்பவுமே ஒரு தொழில் ஒரு நம்பிக்கை வந்தால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறது தப்பு இல்லையே. அதுபோல் அவர் கேட்டதன் அடிப்படையில் அவனை இன்னும் எனக்கு ரொம்ப பற்றாயிடுச்சு. நீ எவ்வளோ கேட்குற அப்படின்னா, சார் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க சார் அப்படின்னா, சரி அப்போவே ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்துட்டு நான் மறுநாள் ட்ரெயினுக்கு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த ட்ரெயினில் நானும் அவர் தான் எடுத்துகிட்டு போய் ஊட்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நான் வந்துட்டேன். நான் எப்போவுமே ஷூட்டிங்கெலாம் அதிகமாக போக மாட்டேன், ஏதாவது தகராறுனா போவேன் அவ்வளோதான். அதுபோல் இருக்கிற நேரத்தில் அஜித்து அப்புறம் அங்கே போய் அவர் டைரக்டர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டார், அது தெரியும் எனக்கு. ஏன்னா டைரக்டர் ரொம்ப அவர்கிட்ட வேலை வாங்க முடியாது, அதை மறுபடியும் என்கிட்ட சொல்ல முடியாத அளவில் அவங்க மேனேஜ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் சிறப்பாக பண்ணி அந்த படம் நல்லா போச்சு. அதாவது அதுக்கப்புறம் அவருக்கு படம் வரலை, யாருக்கு, அஜித்துக்கு. அதனால சில இடைவெளிகள் வந்து அப்புறம் ஒரு இடுப்பு ஒளி வந்தது, அப்புறம் ஏதேதோ விஷயங்களால் கொஞ்சம் கேப் வந்து, அப்புறம் காதல் வந்தது, அப்புறம் இவர் வந்தார், அப்புறம் கரெக்டாக போனார். ஆகவே அதுக்கப்புறம் அவருக்கு எம்எல்ஏ இருக்கிற கோபம் என்னென்னா, ஜாதிதாரனும் ஒரு படம் பண்ணாங்க, அப்போ அவர் வந்து என்னை கேட்டார், சார் நான் நடிக்கிறேன் சார் நம்ம படத்தில் அப்படின்னாரு. எப்போ நான் எப்பவுமே இயக்குநர்கள் அடிப்படையில் தான் நான் நடிகர்களை செலக்ட் பண்ணுறேன், நீ டைரக்டரை கேட்டுக்கன்னு சொன்னேன். டைரக்டர் அவர், சார் இது கிராமத்துக்கு அதை சார் அவர் சரி வர மாட்டார் அப்படின்னு சொன்னதுனால, அதனால் கோபத்தின் அடிப்படையில் என்கிட்ட பேசுறதுன்னு பார்த்தேன். ஆனால் அப்புறம் நிறைய தொடர்ந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அவரும் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதோட ஒரு மகனும் ஒரு தந்தைக்கு எப்படி உறவோ அதே போல் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம், இன்று வரையில் அப்படி தான் இருக்கணும், புரியுதா? அவர் எப்போ பார்த்தாலும் என்ன ரொம்ப மரியாதை கொடுப்பார், அவரை பார்த்தாலும் நான் எப்போவுமே ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துருந்தாருக்கேன். என்னை பொறுத்தவரையிலையும் அஜித்தினுடைய வளர்ச்சியில் தூரம் இருந்து பார்த்தாலும் நெருங்கி இருந்து பார்த்தாலும் ஒரே நிலை தான் என்னுடைய நிலை. காரணம் என்னென்னா, ஒரு மகன் எப்படி இருப்பானோ அதே அளவில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் வளர்ச்சி இன்னும் உலகளவில் வளரணும்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர, இது இவருக்கு போட்டி அவருக்கு போட்டிலாம் அவன் கிடையாது, அவன் ஹாலிவுட் நடிகர்களுக்கு போட்டியாக போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பர்சனாலிட்டிக்கு தான் அவனுக்கு முயற்சி இருக்குது. ஆகவே அந்த அந்த வளர்ச்சியை தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கேன்.